அதிமுக அலுவலகத்தில் நடந்த தாக்குதல் குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அதிமுக அலுவலகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்ற பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முதலமைச்சர், பாதுகாப்பு கேட்ட நேரத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்றும், அலுவலகத்திற்குள் நடந்த சம்பவத்திற்கு தாங்கள் பொறுப்பாக முடியாது என்றும் விளக்கம் அளித்தார். உடனே எழுந்து நின்று பேசிய ஓ பன்னீர்செல்வம், தாங்கள் நிராயுதபாணியாக தலைமைக் கழகத்திற்கு அமைதியாக சென்றதாக தெரிவித்தார். ரம்சான் பண்டிகையை ஒட்டி ஆலங்குளம் அருகே பாவூர் சத்திரம் அரசு கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் கேரளாவிலிருந்தும் வியாபாரிகள் குவிந்திருந்தனர். ஆடுகள் 3000 ரூபாயிலிருந்து 18000 ரூபாய் வரை விலை போயின. மாடுகள் விற்பனையும் களை கட்டியது. தஞ்சாவூர் கிழவாசலில் மணல் ஏற்றிச் சென்ற லாரியால் புதிதாக கட்டப்பட்ட தரைப்பாலம் உள்வாங்கியது. சிராஜ் நகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக வடிகால் வாய்க்காலின் இருபுறமும் கரை எழுப்பி பாலம் கட்டப்பட்ட நிலையில் அதிக பாரம் ஏற்றிச் சென்ற மணல் லாரியால் அந்த பாலம் உள்வாங்கியது. தரம் குறைந்த பாலத்தை இடித்துவிட்டு புதிய ஒப்பந்ததாரர் மூலம் பாலம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். பெங்களூரு நகரில் உள்ள சி வி ராமன் நகர் தொகுதிக்கு தமிழ் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அந்த தொகுதியில் 260,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் அந்த தொகுதியில் வசிக்கும் 90,000 தமிழர்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக உள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சென்னை ஆவடி ஆயுதப்படை உதவி ஆணையர் கனகராஜிடம் கோவை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த முரளி ரம்பா, கோடநாடு எஸ்டேட் பங்குதாரர் சசிகலா, எஸ்டேட் மேலாளர் நடராஜன் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மனைவிக்கு வழங்க வேண்டிய ஜீவனாம்சத் தொகையான 218,000 ரூபாயை 10 ரூபாய் நாணயங்களாக நீதிமன்றத்தில் வழங்கிய கணவனால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவனகவுண்டனூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் ராஜு விவாகரத்து பெற்ற மனைவிக்கு மாதம் 3000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுத்து வரும் நிலையில் நிலுவைத் தொகையை 11 பைகளில் 10 ரூபாய் நாணயங்களாக கொண்டு வந்ததை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வரும் கல்வியாண்டிற்குள் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாமல்லபுரம் அடுத்துள்ள திருவிடந்தை கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார். இப்போ ஒரு கடிதங்கள் மூலமாக ஒரு இயக்கமாக அமைதி புரட்சி இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது போக இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அரசுக்கு கொடுத்து இந்த கல்வியாண்டிற்குள் எம்பிசியை பிரித்து உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு முதல்கட்டமாக 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பிரதான சாலையில் காட்டு மாடுகள் கூட்டம் புகுந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட காட்டு மாடுகள் கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்தனர். காட்டு மாடுகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டியடித்ததைத் தொடர்ந்து இயல்பு நிலை திரும்பியது. தமிழ்நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஸ்கேட்டிங் செய்தபடியும் சிலம்பம் ஆடியபடியும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செஞ்சி 4 முனை சந்திப்பில் தொடங்கிய இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை மாநகரத்தை தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிவித்துள்ளது என காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு காவல்துறை இயக்குநர் தலைமையில் 5 கூடுதல் காவல் ஆணையர்கள், 7 காவல் இணை ஆணையர்கள், 31 காவல் துணை ஆணையர்கள் பணியாற்றுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேர்மை, அர்ப்பணிப்பு மற்றும் சீரிய காவல் பணி ஆகியவற்றின் காரணமாக சென்னை நகரம் பாதுகாப்பான நகரமாக திகழ்வதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் இல்லம் தேடி ஆவின் திட்டத்தின் கீழ் நடமாடும் ஆவின் ஐஸ்கிரீம் விற்பனை வாகனத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோடைக்காலத்தை முன்னிட்டு ஆவின் நிறுவனம் சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த வாகனத்தில் ஐஸ்கிரீம், தயிர், மோர், லஸ்ஸி உள்ளிட்ட பொருட்கள் விற்கப்பட உள்ளன. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயக்கப்படுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்ட 32 பேட்டரி வாகனத்தை பெண்களுக்கு வழங்கி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 45,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் 15 ரூபாய் குறைந்து 5,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிலோ வெள்ளி 81,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வேலூர் IFS நிதி நிறுவன மோசடி வழக்கின் புதிய விசாரணை அதிகாரியாக ADSP ஜஸ்டின் ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த 84,000 அதிகமானோரிடம் சுமார் 6,000 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்து வந்த DSP கபிலன் 32 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து புதிய விசாரணை அதிகாரியாக ADSP ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல ஹிஜாவு நிறுவன மோசடி வழக்கின் புதிய விசாரணை அதிகாரியாக ADSP கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். பிறந்து 8 மாதங்களேயான 2 வெள்ளை நிற புலிக்குட்டிகள் டெல்லியில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவில் சேர்க்கப்பட்டுள்ளன. பெண் புலிக்குட்டிக்கு அவனி என்றும் ஆண் புலிக்குட்டிக்கு வியோம் என்றும் பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.